சேலம் மாவட்டம் பெரியார் பல்கலைக்கழகம் ஊழல் முறைகேடு என எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் இந்த முறை பல்கலைக்கழக விடுதியில் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் தான் திருமலை இவருடைய மகள் தான் நிவேதா வயது இருபத்தி மூணு இவர் பெரியார் பல்கலைக்கழக விடுதியில் தங்கி எம்எஸ்சி தாவரவியல் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த சில நாட்கள் முன்தினம் நிவேதா விடுதியில் உள்ள மின் விசதியில் துப்பட்டாவால் தூக்கப்போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக கருப்பூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அங்கப்பன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றி மாணவியான நிவேதாவின் தந்தையான திருமலையிடம் பேசிய என்ன காரணத்துக்காக என் மகள் இறந்தாள் என்று தெரியவில்லை என் மகள் ரொம்ப தங்கமானவள் என் மகள் இறந்த துயரத்திலிருந்து எங்களால் இன்னும் மீள முடியவில்லை என் மகள் இறப்பில் பல சந்தேகங்கள் இருக்கும்போது சில ஊடகங்கள் என் மகள் ஒருதலை காதலால் இறந்ததாக எழுதி எங்களை உயிரோடு சாகடிக்கிறார்கள் என் மகள் அப்படிப்பட்டவள் அல்ல அவளை நான் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறேன் எது எது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தரப்பு நியாயத்தை கேட்டு எழுத வேண்டும் ஆனால் எங்களிடம் யாரும் கேட்காமலே எழுதுகிறார்கள் ஒருதலை காதல் என்றால் எதற்காக கடிதம் எழுத வேண்டும் கடிதத்தில் அந்த பையன் பெயரை ஏன் எழுதவில்லை இப்படி பல சந்தேகங்கள் இருக்கின்றன என் மகள் தங்கியிருந்த அறை இன்னுமே திறக்கப்படவில்லை அவள் பயன்படுத்திய உடைகளை இன்னும் நாங்கள் பெறவில்லை அதற்குள் இப்படி பொய்யான தகவல்களை எழுதுகிறார்கள் என்று கண்ணீர் வடித்துள்ளார் இது பற்றி பல்கழகத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தபோது போது பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்றும் அவருடைய மரணத்தில் பல சந்தேகங்கள் இருக்கின்றன மாணவி நிவேதா படித்த தாவரவியல் துறை பேராசிரியர் செல்வத்தின் மீது ஒரு வாரத்துக்கு முன்புதான் விலங்கியல் துறை மாணவி லிப்டில் செல்லும் போது அவருக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார் வந்தது இந்நிலையில்தான் தாவரவியல் துறையைச் சேர்ந்த ஒரு மாணவி இருந்திருப்பதும் பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது தாவரவியல் துறையை முழுமையாக ஆய்வு உட்படுத்தினால் பல உண்மைகள் வெளியே என்றார்கள் மாணவியான நிவேதாவின் தற்கொலை வழக்கை விசாரித்து வரும் எஸ் அன்பழகன் தற்கொலை செய்து கொண்ட மாணவி மூணு பக்கம் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ஒருவரை மிகவும் முருக்கமாக நேசிப்பதாகவும் எழுதியுள்ளார் ஒருதலை காதலாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் எங்களுடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது ஆனால் யார் அந்த பையன் என்பதெல்லாம் எழுதவில்லை விசாரணை செய்து வருகிறோம் இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிய வரும் என்றார் இது பற்றி பல்கலைக்கழக துணைவேந்தரான குழந்தைவேலுடன் கேட்டபோது மாணவி நிவேதா என்ன காரணத்துக்காக இருந்தார் என்று தெரியவில்லை காவல்துறை விசாரணை மேற்கொள்கிறார்கள் துறை ரீதியாக காவல்துறைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பும் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் விசாரணையை முடித்த பிறகுதான் மாணவி எதற்காக இறந்தார் என்ற தகவலை தெரிய வரும் கல்லூரி லிப்டில் தாவரவேல் துறை தலைவரான செல்வம் செல்லும் போது சில மாணவிகளும் லிப்டில் இருக்கிறார்கள் நீங்கெல்லாம் சின்ன பொண்ணுங்கள் தானே படியில் நடந்து போகலாமே எதற்கு லிப்டில் வயதானவர்களைப் போல ஏறி வருகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மாணவி எனக்கு உடல்நிலை சரியில்லாதால் லிப்டில் செல்வதற்கு கல்லூரியில் அனுமதி பெற்றிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் லிப்டில் நான்கைந்து பேர் இருக்கும்போது எப்படி பாலியல் தொந்தரவு கொடுக்க முடியும் அதற்கும் இயற்கும் என்ன சம்மதமும் இல்லை என்றும் கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி